நாம இப்போ எங்கே இருக்கோம் தெரியுங்களா? கேஜிஎஃப் ஹீரோ யஷ் அவர் வீட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இதுதான் அவருடைய வீடு, பார்த்துக்கோங்க. ஸோ கார் நின்று இருக்கு உள்ள. யார் மனை இருந்தா? அது விட்டா எஸ்ஆர் மனை இருந்தானா? நெக்ஸ்ட் வீக் வராரா சார்? தோழி சார், ನಂಬರ್ಗೆ ಕಾಲ್ ಮಾಡ್ತಾರೆ, ಯಾವಾಗ ಮಾಡ್ಬೋದು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಓಕೆ, ಆರು ತಿಂಗಳಾಯ್ತು. ಸರಿ ಸರಿ, ಊಟ ಆಯ್ತಾ, ನಾಷ್ಟಾ ಆಯ್ತಾ, ಎಲ್ಲ ಆಯ್ತಾ ಅಂತ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಸರಿ, ಖಂಡಿತ ಕಾಲ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ವೆಯ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ. ಮಾಡಿದ್ರೆ ನಾನು ಖಂಡಿತ ಬರ್ತೀನಿ. ஸோ நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்களா? ஸோ பின்னாடி பார்க்குறது தான் அவங்களுடைய வீடு. ஸோ இது ப்ரஸ்டீஜுன்னு சொல்லிட்டு, இது வந்து கால்ஃப் ஸ்டேடியம் இருக்கு இல்லைங்களா? கால்ஃப் ஸ்டேடியம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கால்ஃப் ஸ்டேடியம் இருக்குது. ஸோ அதுதான் கால்ஃப் ஸ்டேடியம்மு. ஸோ அந்த ஸ்டேடியம் முன்னாடி தான் இந்த பில்டிங் இருக்குது. ஸோ நம்ம ஒரு நப்ப ஆசையில், ஸோ மீட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நப்ப ஆசையில் வந்தது. ஸோ மீட் பண்ண முடியல. என் நம்பருக்கு அவங்க வாங்கிக்கிட்டாங்க, அவங்க மேனேஜர் என் நம்பர் வாங்கியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக கூப்பிட்றேன், என்றைக்கு ஃபோட்டோ ஷூட் ஆகுமோ அன்றைக்கி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னைக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணலாம். ஸோ ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷனை ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களும் கால் பண்ணுவேன், கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்பர் வாங்கியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எஸ்ஆர்கோட வீடை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் அவருடைய வீடு, பார்த்துக்கோங்க. இந்த வீட்டில் எத்தனாவது ஃப்ளோரில் இருக்காருன்னு தெரியாது. அப்போவே வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு ஒரு பையன் சாப்பாடு கொடுக்கறதுக்கு செக்யூரிட்டி கிட்ட வந்திருந்தாங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ கைண்ட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஆளுங்க.